Welcome to Sug's Homestyle Zone. நம்ம வீடியோ first time பார்க்குறீங்களா? அப்ப நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. உங்க friends and family கூட share பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பன்னீர் கிரேவி தான் பண்ண போறோம். தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பாப்போம். First பன்னீர் fry பண்ணி எடுத்துப்போம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 cup cornflour, தேவையான அளவு உப்பு, half tablespoon pepper powder, 1 tablespoon chili powder, 1/4 tumbler தண்ணி mix பண்ணி கொஞ்சம் paste மாதிரி பண்ணிக்கோங்க. அதுல 200 gram கியூபா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணி ஒரு half an hour marinate பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு panல எண்ணெய் ஊத்தி marinate பண்ணி வெச்சிருக்க பன்னீரை போட்டு shallow fry பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ கிரேவி எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதே panல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் பொடியா நறுக்கி வெச்ச 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு diced onion-உம் கொஞ்சம் spring onion-உம் சேர்த்துக்கோங்க. Onion நல்லா ஃப்ரை ஆனதும் 1/2 tablespoon soya sauce, 1 tablespoon tomato ketchup ஊத்திக்கோங்க. அது கூட 1/2 tablespoon red chili sauce ஊத்திக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது இல்லனா இது விட்டுடுங்க. Half tablespoon pepper powder, 1 tablespoon chili powder, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 tablespoon brown sugar இல்லாட்டி ordinary sugar சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியா வரணும்ங்கிறதுக்காக 2 tablespoon cornflour சேர்த்து அதுல கொஞ்சம் தண்ணி mix பண்ணி இந்த ஸ்டேஜ்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. cornflour வேணாம்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற glassy effect வேணும்னா cornflour ஆட் பண்ணிக்கோங்க. இல்லட்டி நார்மலாவே விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா கலந்துக்கோங்க. பன்னீர் உடையாம mix பண்ணிக்கோங்க. கடைசியா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கோங்க. இதோ நம்ம சுவையான chili பன்னீர் ரெடி. இது fried rice சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். Try பண்ணி பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.